ஹாய் கைஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு விஷயம் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வந்து இன்றைக்கி வந்து சில பேர் அரசியலுக்காக வந்து தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து கருத்து விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து சரியா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை அரசியலுக்கு பயன்படுத்தாமல் இருந்தது தான் தப்பு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வச்சு ஒரு அரசியல் இவ்வளோ காலமாக நடந்துகிட்ருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெறும் ஜாதி அரசியல். ஒரு ஜாதி கட்சி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுக்காக தேவர் படத்தை பயன்படுத்திகிட்டு வருவாங்க. ஆனால் வந்து தேவரோட ஒரு ஆன்மீகம், ஒரு தேசியம், தெய்வீகம் இதெல்லாம் இன்றைக்கி வந்து பயன்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகளை காட்ட முடியுமா? இன்றைக்கி திராவிடர் கழகம் அப்படின்னு ஒரு கட்சி இவே ராமசாமி பெரியார் அவர்கள் அமைப்பு வந்து வச்சுருந்தாங்க. அது இன்றைக்கி பல பரிமாணமாக இருக்குது. இன்றைக்கி பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு கொள்கை, அதை பின்பற்றி இன்றைக்கி பெரியாரை வச்சு அரசியல், இன்றைக்கி பெரியார் வச்சு அரசியல் பண்ணி இன்றைக்கி பெரியார் அப்படின்ட்டு எவ்வளோ அமைப்புகள், எவ்வளோ கட்சிகள் வளர்ந்துருக்காங்க தமிழ்நாட்டில். இன்றைக்கி பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து ஒரு 150 அடியில் திருச்சியில் சிலை வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து சில தேசியவாதிகள் சொல்லியிருக்காங்க. தேவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி வந்து தலைவர் பேசியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 17 ஜமீன்தார்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை வந்து ஒரு தெலுங்கர்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவர் பேசியிருக்காரு. அது தேவர் பேசின ஆடியோ. தேவர் வந்து அதுக்கு அடுத்ததையும் நம்ம சேர்த்து பேசணும், சேர்த்து பார்க்கணும். அதை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது அவர் பேசின ஆடியோ ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது வந்து அவர் மங்கள் பாண்டே பற்றி பேசுகிறாரு. மங்கள் பாண்டே வந்து ஒரு போராட்டத்துக்காக, சிப்பாய் கழகத்துக்காக ஆரம்பித்து வச்சார். பட் ஆனால் மங்கள் பாண்டே அந்த அதுக்கு போராடினதுக்கு அவருக்கு வந்து சரியான வந்து ஒரு விழா எடுக்கிறது இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே வந்து நடக்கலை, அவருக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறதையும் அவர் தேவர் வந்து பேசியிருக்கார். ஸோ அவருக்கு வந்து அதே இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 17 ஜமீன்தார்களும் இப்போ சுதந்திரத்துக்காக போராடிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காம ஒருத்தருக்கு மட்டும் போய் சேர்ந்துருக்கு. இது எந்த வகையில் நியாயம்? அப்போ அவர் பேசுகிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சமூக நீதி தான். அது ஜமீன்தார்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு சமூக நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அவர் வந்து பேசியிருக்கார் ஒரு போராட்டத்தை. அவர் தமிழர்களுக்காக மட்டும்தான் பேசினார்னா அப்படி இல்லை. அதுக்கு அடுத்த சென்டென்ஸ்லேயே அவர் வந்து மங்கள் பாண்டே பற்றி பேசுகிறார். அடுத்த இதிலே அந்த ஆடியோ நீங்கள் கண்டினியூஸாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் கூட தேவர் டியூப் அப்படிங்கிற ஒரு சேனலில் கூட ஃபுல்லாக உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட அந்த தேவர் பேசினதை கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் போய் பாருங்கள். கண்டினியூஸாக அவருக்கு அடுத்தது வந்து மங்கள் பாண்டேக்கான உரிமைக்காக பேசுகிறார். வெறும் தமிழர்களுக்காக மட்டும் பேசல அவர், அடுத்தது அதுக்காக பேசுகிறார். அப்புறம் அவர் ஹிந்துஸ்க்காக பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அவருக்கு அந்த பேசிலே அதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து மகாபாரதம் தான் எடுத்துக்காட்டாக எடுத்து பேசுகிறார். மகாபாரதத்தில் உள்ள விஷயங்களை எடுத்து பேசுகிறார். அது வந்து ஆயுதம் ஏந்தி சண்டை போட வேண்டிய நேரத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்தி அவங்க சண்டை போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் பேசுகிறாரு. பேசிகிட்டே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அகிம்சை அப்படிங்கிறதே வந்து இந்து மதத்துக்கு வந்து தொடர்பு இல்லாதது அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். நம்ம இந்து மதத்தில் வந்து மகாபாரதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற காரத்தை அவர் வந்து வலியுறுத்தி பேசுகிறார். அது வந்து கண்டினியூஸாக நீங்கள் தேவர் பேசின ஆடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். எல்லாத்துலேயுமே அவர் இந்து மதத்தை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக ஒரு சன்மார்க்க தொண்டர்களோட மாநாட்டில் அவர் பேசும்போது அவர் சொல்கிறாரு, கிறிஸ்தவ மதம் இஸ்லாம் மதத்தை பற்றி யாராவது பேசினா வந்து அவங்க வந்து சில இடங்களில் கூடி நின்று நம்மளை தாக்குவாங்க, ஆனால் இந்து மதத்தை பேசினா யாரும் எதுவும் கேட்குறது இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை வந்து இந்து மதத்தை ஒரு பொது சொத்தாக எடுத்துக்கிட்டு சகட்டு மீறி பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம கேட்க முடியுது. இந்த பேச்செல்லாம் நம்ம இதை வந்து நான் வந்து அவர் வந்து இந்து மதத்துக்காக பேசினார் அப்படிங்கிற, அவருக்கு இஸ்லாம் மதத்துக்காகவும் பேசியிருக்கார், கிறிஸ்தவ மதத்துக்காகவும் பேசியிருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் தேவர் வந்து ஒரு தேவரை வந்து ஒரு சிறு வட்டத்தில் உங்களால் அடைக்கவே முடியாது. அவர் வந்து சமுதாய ரீதியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் குற்ற பரம்பரைக்காக போராடினார் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொண்டாடலாம். அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழர்களுக்காக நிறைய விஷயங்களுக்கு பேசியிருக்காரு. சோசியலிச கொள்கைக்காக பேசியிருக்காரு. கம்யூனிஸ்ட் கொள்கையில் ரொம்ப அதிகமாக பேசியிருக்காரு. தேசிய அளவில் ஒரு பெரிய சித்தாந்தத்தை பேசியிருக்காரு. ஆன்மீக ரீதியாக பேசியிருக்காரு. மகளிர் விடுதலைக்காக பேசியிருக்காரு. தலித்துகளுக்காக பேசியிருக்காரு. எல்லாருக்குமாக பேசியிருக்கக்கூடிய ஒரு தலைவர். நீங்கள் வந்து ஒரு தேவருக்கு ஒரு சிலை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீங்கள் வந்து ஒரு
இயேசு படமும் வைக்கலாம், ஒரு இஸ்லாமிய படமும் வைக்கலாம், ஒரு ஹிந்து படமும் வைக்கலாம். அவர் எந்த மதத்துக்கும் சாராதவர். ஆனால் இன்றைக்கி தேவரை பின்பற்றி அரசியல் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அந்த இடத்த வந்து இன்றைக்கி ஃபில் பண்ணலை, அதான் பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினச்சவங்களேன், பெரியாரை பின்பற்றி இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. பெரியார் பேசுனதை விட அதிகமாக பேசுகிறாங்க. பெரியார் கொஞ்சம் தான் பேசியிருப்பார், ஆனால் இது அதை விட இவங்க அதிகமாக பேசுகிறாங்க. இன்றைக்கி அது ஒரு அந்த வழியில் வந்து அவங்க வந்திருக்காங்க. இன்றைக்கி தேவரின் ஏதாச்சும் படத்தையும் நம்ம போட்டுக்கிறோம், பட் ஆனால் அதை பின்பற்றி நம்ம தேசியத்தையும் தெய்வீகத்தையும் பேசுகிறோமா அப்படிங்கிறது கிடையாது. தேசியம் இந்தியாவாக அப்படி ஒரு நாடே கிடையாது, இந்துவா அப்படி ஒரு மதமே கிடையாது. தேவர் வந்து தமிழர்களுக்காக பேசினாலும் ஒரு தேசிய கொள்கையில் அவர் வந்து ரொம்ப பிடிப்பாக இருந்தார். சிலர் சொல்கிறாங்க அவர் பேசின தேசியம் வேறு அப்படின்னு இன்றைக்கி கூட ஒரு தலைவர் சொல்லியிருந்தார். அவர் அந்த காலத்தில் தேசியத்தை ஒரு சில விஷயத்தங்களை எதிர்த்தார். அதற்கு காரணம் என்ன, அப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு, அவங்க வந்து தேசியவாதிகளுக்கு சுதந்திரத்துக்காக நேரடியாக போரிட்டவங்க, நேதாஜி வரிசையில் நின்று போரிட்டவங்களுக்கு ஒரு பாராமுகமாக இருந்தாங்க. அதை வந்து கண்டிக்கும் வகையில் அவர் நிறைய இடத்துல பேசியிருக்கார். ஒரு நாளும் இந்திய தேசியத்துக்கு எதிராக அவர் பேசினதில்லை. இந்திய தேசியம் பாகிஸ்தானை தனியாக பிரிஞ்சு போகும்போது கூட அது பிரிவினை தப்பு அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர், பாகிஸ்தான் பிரிவினையை எதிர்த்த தலைவர் தான் தேவர். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஆடியோ தேவரோட வரலாறு வந்து நீங்கள் வந்து தேடி பண்ணி, நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து தெரிய சொன்னது வந்து சில என்ன இப்படி சொல்கிற அப்படி அப்படின்னு கூட இருந்தால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து எடுத்து படிங்க. உங்களுக்கு வந்து தேவர் பேசினதில் அவர் வந்து ஒரு பெரிய தேசிய தலைவர், தேசியத்தில் எவ்வளவு நம்பிக்கை கொண்ட ஒரு தலைவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரே வீடியோவில் என்னாலையும் பேச முடியாது. தேவரை பற்றி பேசுகிறது ஒரு பெரிய டாப்பிக்கு. நான் தொடர்ந்து இந்த அக்டோபர் மாதம் தேவரை பற்றி நான் பேசுகிறேன்.